வாழ்க்கையில் விதவிதமான சம்பவங்களை சந்திக்கிற வாய்ப்பு ஒரு சந்தோஷமான ஒரு வாய்ப்பு. எனக்கு வருஷா வருஷம் சூரசம்ஹாரம் கந்தர் சஷ்டி பெருவிழா அப்படிங்கிற போது திருச்செந்தூரில் இருந்து பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது மாதிரி சூரசம்ஹாரத்துக்கும் போது திருச்செந்தூரில் பேசுகிற ஒரு வாய்ப்பு. எனக்கு முன்னாடி ஒரு பேச்சாளர் வந்து கந்த புராணம், அதாவது முருகனுடைய வரலாறு பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறார். அவர் முருகனை பற்றி பேசும்போது நல்ல பெரிய கூட்டம். அவர் முருகனை பற்றி சொல்லும்போதெல்லாம் முருகா முருகா அப்படின்னு பக்தியில் சில பேர் கண்ணில் தண்ணி விடுறாங்க. அப்படி உணர்ச்சி பூர்வமாக அவர் முருகனை நல்லா வர்ணனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்போ ஒரு கிராமத்தாள் தன்னுடைய குழந்தைய தலைக்கு மேலே வச்சுக்கிட்டு அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தார். கொஞ்சம் இப்படி இப்படி பார்த்துட்டு எல்லாரும் முருகா முருகான்னு கன்னத்தில் போட்டுக்கிற போது நாமளும் சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த முருகனை பற்றி வரும்போதெல்லாம் முருகா முருகா அப்படின்னு அவரும் கன்னத்தில் போட்டுக்கிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து கதை போயிட்டே இருக்கு. அப்படியே முருகனுக்கு எதிரி சூரபன்மனை பற்றி கதை ஆரம்பமாச்சு. அவர் சூரபன்மனை பற்றி ரொம்ப பெருமையாக சூரபன்மன் இப்படி ஜெயித்தான் அப்படின்ன உடனே இந்த கிராமத்தாள் விசித்திரமாக ஒரு காரியம் பண்ணார். சூரா சூரா அப்படின்னு சொல்லி கன்னத்தில் போட ஆரம்பித்தார். இது வரைக்கும் எல்லாரும் முருகா முருகான்னு கணத்தில் போடுவாங்க, நம்ம பார்த்துருக்குறோம். இவர் சூரா சூரான்னு சொல்லி கணத்தில் போட்ட உடனே எல்லாரும் அவர் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க. எல்லாத்தோட பெரிய கஷ்டம் என்னென்னா, அந்த பேச்சாளருக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா வில்லன் கேரக்டரை வர்ணிக்கும் போதெல்லாம் அவருக்கு ஒரு ரசிகர் மன்றம் வச்சு கணத்தில் போட்டால் எப்படி இருக்கும், சூரா சூரான்னு கணத்தில் போட்டார். அந்த பேச்சாளர் கொஞ்சம் கடுப்பாயிட்டார். டக்குன்னு நிறுத்தி அவர் ஒரு மரம் மறிச்சு அறிவிருக்காய், அவனுக்கு நீ சூரபன் பற்றி சொல்லும்போதும் சூரா சூரான்னு கணத்தில் போட்டுக்கிறிய, அப்படிதான் போட்டுக்குவாங்களே அப்படின்னு. அதுக்கு அந்த ஆள் ஒரு பதில் சொன்னார், எங்க இன்னும் சூரம் போர் முடியல, யார் ஜெயிப்பான்னு யார் கண்டா, ஒருவேளை சூரபெருமன் ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுங்க, ஏன்னா கதைப்படி இன்னும் போர் முடியல, ஒருவேளை சூரபெருமன் ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுங்க, அவர் ஒருவேளை ஜெயிச்சு பவருக்கு வந்துட்டாருன்னா என்ன பண்றது, நான் சூரபெருமனை கும்பிட்டேன்னு அப்பவே சொல்லிக்கலாம் பாருங்க. இந்த கதை ஒரு வேடிக்கையான கதையா தோடலாம், ஆனா மனித மனங்கள்ல இருக்கிற பயத்துக்கு இது ஒரு அடையாளம். இந்த உலகம் முழுக்க நீங்க பாருங்க, சாமி கும்பிடுறவங்க கடவுளை கும்பிடுறவங்க பயந்துகிட்டு கும்பிடுறாங்க. எப்படி பயப்படுறாங்க, ஐயோ இது ஒருவேளை சாமியா இருந்து நம்ம கும்பிடாம விட்டு நம்மளை பழி வாங்கிட்டா என்ன பண்றது, இதை இவர் சாமிங்கிறாரு, அதை அவர் சாமிங்கிறாரு, இதை இவர் சாமிங்கிறாரு, எதை கும்பிடுறது அப்படின்னு மக்கள்லாம் பயப்படுறாங்க. மொதல் விஷயம், பயமற்ற நிலைதான் ஆன்மீகம். அபயம், கடவுளுடைய கையே அபயம்னு வரைந்து வைத்தார்கள். என்ன அர்த்தம், பயம் இல்லாத நிலை. எவனாவது பயப்படுறான் அப்படின்னு சொன்னா அவன் ஆன்மீகவாதி அல்ல. அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லையேன்னு பாடினார் மகாகவி பாரதி. அச்சமே கீழ்களது ஆச்சாரம் என்று சொல்லி வைத்தார்கள். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை என்று பாடுகிறார் திருநாவுக்கரசர். முதல் தெளிவு, மதத்தின் பெயரால் நீங்கள் பயமுறுத்தப்பட்டால் அது மதமும் அல்ல ஆன்மீகமும் அல்ல. ஆன்மீகம் என்பது அச்சம் கடந்த நிலை, அச்சமற்ற நிலைதான் உண்மையான ஆன்மீகமாக முடியும். இந்த சூரசம்ஹாரம்ங்கிறது எல்லாரும் போறாங்க, திருச்செந்தூர்ல பாக்குறாங்க, சூரன் தலை உழுந்துருச்சாங்கிறாங்க, கேட்டுவிட்டு எல்லாரும் பரகாரமா சாப்பிட்டேன், ஆறு நாள் விரதமா இருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏழாவது நாள் வள்ளி கல்யாணம் வடபாயசத்தோட சாப்பிட்டேன்னு சூரசம்ஹாரத்தை கொண்டாடிட்டு போயிடுறாங்க. இந்த கதையை வந்து ஒரு நடந்த சம்பவம்னு எடுத்துக்கிட்டு சங்கடப்படக்கூடாது. இது வந்து ஒரு உருவகம். என்ன உருவகம், இந்த கதையில் நீங்கள் பாருங்கள், சூரசம்ஹாரத்தில் விதவிதமான தலையோட சூரபன்மன் வந்தான் அப்படின்னு வரும். அவன் வந்து ஆட்டு தலையோடு வருவான், மாட்டு தலையோடு வருவான், அப்படி எத்தனையோ தலையோடு வர்றான் அப்படின்னு வரும். ஒவ்வொரு தடையும் முருகனுடைய வேல் போய் போய் அவனை வெட்டுது அப்படின்னு வரும். என்ன குறிப்பு தெரியுங்களா, ஒரு மனிதனுடைய அகங்காரம் இறை நிலையை எதிர்த்து எப்போதும் போராடி கொண்டே இருக்கிறது. நம்ம அகங்காரத்துக்கு ஒரு தலைன்னு நினைக்கிறீங்களா, நம்ம அகங்காரம் என்ன ஒரே தலையோடையா போகுது, விதவிதமான அகங்காரம் இருக்கு. நான் இன்ன ஜாதின்னு ஒரு அகங்காரம் இருக்கு, நான் இன்ன மதம்னு ஒரு அகங்காரம் இருக்கு, நான் இன்ன பதவி அப்படின்னு ஒரு அகங்காரம் இருக்கு. நாம்பள ஒரு சண்டை வந்தா சில பேர் சொல்லாம பாருங்க, ஏய் வாய் மூடு, நான் ஆம்பளை பொட்ட புள்ள அப்படிமா, இது ஒரு அகங்காரம். ஆண் என்ன பெண் என்ன எல்லாம் மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ வந்திருக்கோம், ஆம்பளை பையனா ஜாக்கிரதை வாய கொடுக்காத அப்படிம்பா. இந்த ஆண்கிறது ஒரு அகங்காரம், ஜாதி ஒரு அகங்காரம், மதம் ஒரு அகங்காரம், பணம் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய அகங்காரம், பவர் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய அகங்காரம். அகங்காரத்துக்கு ஒரு தலை இல்லை.
நமக்கு பல தலை. ஒவ்வொரு இதோட பெரிய அகங்காரம் தெரியுங்களா, நான் ரொம்ப பணிவானவன்கிற அகங்காரம். சில பேர்கிட்ட பாருங்க, அடியேன் தாசன் ஒண்ணுமில்லாதவன் திமுறா பேசுவான், ஒண்ணுமில்லாதவன்கிறதையே திமுறா பேசுவான், நான் ஏதும் சொல்வதற்கு தகுதியற்றவன் என்றாலும் மேடையில் என்ன தகுதி இல்லைன்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் வாய் திறக்கிற மேடையில் சொல்லும் போது, நான் இதை கற்றவன் இல்லை என்றாலும் அவ்வளவு திமுறு, படிக்கவே இல்லை ஆனால் அதை பற்றி நான் கமெண்ட் அடிப்பேன் அப்படின்னா. மனிதர்கள் பணிவானவர்கள் போல் தங்கள் அகங்காரத்தை வெளிப்படுத்துவார்கள். இதுக்கு டெக்னிக்கலாக ஒரு பேர் இருக்கு, சாத்விக அகங்காரம் அப்படின்னு இருக்கு, டிஃபென்சிவ் ஈகோ அப்படிங்கிறான் சைக்காலஜியில். இருக்கட்டும், இந்த அகங்காரத்துக்கு மட்டும் தலை ஒண்ணு இல்லைங்க, விதவிதமான தலை இருக்கு. அது மாறி 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 விதவிதமான தலையை எடுத்துக்கிட்டே வரும், ஒன்னொன்னா வெட்டணும். முருகன் அப்படிங்கிறது ஒரு உருவகம், ஞானம், விழிப்படைந்த நிலை, உன்னுடைய அறிவு உச்சத்துக்கு போன விழிப்படைந்த ஒரு நிலை முருகன். இந்த அகங்காரம் என்பது விதவிதமான தலைகளோடு போரிட்டு கொண்டே இருக்கிற போது நம்முடைய அறிவு ஞானம் அதை வெட்டி தள்ளவன். இந்த ஞானம்ங்கிறதுக்கு நல்ல தமிழ் சொல் வாலறிவுன்னு கொள்ளலாம். என்ன திருவள்ளுவர் சொல்றார் பாருங்க, வாலறிவன் நற்றாள் தொழார் எனின், நூலறிவு வேறு வாலறிவு வேறு. நூலறிவுனா புஸ்தத்தை மனப்பாடம் பண்ணி சில பேர் எதுக்கெடுத்தாலும் மேற்கோள் கட்டுவான், எதுக்கெடுத்தாலும் வேதத்திலேருந்து திருக்குறள்லேருந்து அப்படிலாம் மேற்கோள் கட்டுவான், எல்லாத்துக்குமே மேற்கோள் காட்டணும். பாருங்க, நமக்கு சில விஷயம் தெரிஞ்ச விஷயமா இருந்தால் கூட பல பேர் மேற்கோள் மேற்கொள்ளா, நீ படிச்சேங்கிற திமுறை வேணா காட்டலாம். இப்போ யோசிச்சு பாருங்க, அப்ப சூரசம்ஹாரம்ங்கிறது என்ன? இப்போ இந்த மதத்தில் ஒரு பெரிய வேடிக்கையான பழக்கம் உண்டு, மனிதர்களையே உயர்ந்த நிலைக்கு போனவங்கள சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்டபாணி சுவாமிகள், வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள், கந்தசுவாமி சுவாமிகள், ராமலிங்க சுவாமிகள், பாம்பன் சுவாமிகள்னு சொல்லுவாங்க. எப்படி மனுஷன் சாமியானா? ஆசாமி தானே சார், ஆசாமி எப்படி சாமியாக முடியும் அப்படின்னு பாம்பன் சுவாமிகிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், எப்படி சார் ஆசாமி சாமியாக முடியும், சாமின்னு போட்டுக்கிறீங்களேன். சொன்னாரு, இல்ல ராஜா, நீ எண்ணிக்கிட்டே வா, ஒண்ணுல இருந்து நூறுன்னு ஒண்ணு எண்ணுவேன், நூறு தான் நூறு இல்லையா, ஆனா தொண்ணூறுன்னு ஒண்ணு எண்றிய அது என்ன, தொண்ணூறுங்கிறது நூறை விட பத்து கம்மி, ஆனாலும் அதுக்கு நூறுங்கிற அந்த அந்த நேம் வந்துருச்சு பாத்தீங்களா, தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்னு, இப்ப ஒன்பது பூஜ்ஜியம் அவ்வளவுதான் ஆயிருக்கு, இன்னும் பத்து குறைவா இருக்கு, ஆனா அதை ஏன் தொண்ணூறுன்னு சொல்லிட்டேன், கிட்டத்தட்ட நூறு, ஒரு பத்து தான் குறையுது. அது மாதிரி சாமின்னு ஒரு மனுஷனை ஏன் சொல்கிறான்னா, கிட்டத்தட்ட சாமி, ஒரு பத்து கம்மியாக இருக்குது, 90% பாஸ் பண்ணிட்டார், இன்னொரு 10% தான் பாக்கி. அந்த லெவல் வந்தவங்க ராமலிங்க சாமி, பாம்பன் சுவாமி, தண்டபாணி சுவாமின்னு சொல்கிறது. இப்போது முருகன்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஆறு தலையோட முருகன் இருந்தார் அப்படின்னா, எங்கள் ஆறு தலையோடு ஒரு ஆள் இருக்க முடியுமா, அவர் ஆறு தலையோடு இருக்க முடியுமா, படுத்தா மூக்கு இடிக்காது, ஜலதோஷம் முடிச்சா கஷ்டப்படுறதா, மனுஷன் பாருங்கள் உருவகத்தை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். ஆறு தலைங்கிறது என்னன்னா, ஒரு மனிதன் ஆறு வகையான தொடர்புகளை உலகத்தோடு வைத்திருக்கிறார். முதல் விஷயம் என்ன? பசி, எல்லா உயிரும் பசி, அது மூலாதாரம்னு பேர், ஒரு தொடர்பு. அப்புறம் என்ன? செக்ஸ், காமம், இனவிருத்தி பண்ணணுங்கிற ஆர்வம், அது ரெண்டாவது தொடர்பு. மூணாவது சர்ச், தேடுதல், இதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு தேடுறது, அது மூன்றாவது. நான்காவது ஷேரிங், அதை இன்னொருவரோடு பரிமாறிக்கொள்வது. ஐந்தாவது பியூரிட்டி, அதுலேருந்தெல்லாம் விலகி தன்னை சுத்தப்படுத்திக்கிறது. ஆறாவது ரூலிங், ஆக்ஞா, தன்னைத்தானே ஆள்வது. இவ்வளவு எளிமையா சொல்ல வேண்டியது, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்னி, நம்பாலு அடுத்தவனுக்கு புரியப்படாதே முடிவு பண்ணிட்டான், ஒரு உண்மை ஒரு பயலுக்கு தெரியப்படாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். நம்ம ஆறு வகையான தொடர்புகளை ஏற்படுத்துறோம், உணவு, பிறகு காமம், பிறகு இன்னொருவரோடு தேடல், பிறகு அதை பரிமாறிக்கொள்ளுதல், பிறகு தூய்மைப்படுத்திக் கொள்ளுதல், பிறகு தான் என்ற ஆளுமை, ஆறு சக்கரம். இந்த ஆறு சக்கரத்திலையும் யார் விழிப்படைந்தார்களோ அவர்களே அறுமுகன். முருகனுக்கு ஆறு மூஞ்சின்னு படம் போட்டான், என்ன அர்த்தம்? இந்த ஆறு விஷயங்களிலும் பற்றுக்களை கடந்து யார் ஒளியுடையவராக மாறுகிறார்களோ அவர்கள் நான் உடம்பல்ல என்று கண்டுபிடிக்கிறார்கள். இந்த நான்கிற அகங்காரம் சிற்றல்லை அல்ல அப்படின்னு அதை தகர்க்கிறாங்க. ஒரு மண்பாண்டத்துக்குள்ள காலி இடம் இருக்கு, வெளியிலையும் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கு, மண்பாண்டத்தோட இடத்தை உடைச்சிட்டீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸோட கலந்துருது. நான்கிற எல்லையை உடம்பிலிருந்து உடைத்து கொண்டு பரமாத்மாவோடு, பரம்பொருளோடு யார் கலக்கிறார்களோ, அகங்காரம் நீங்குகிறார்களோ அவர்கள் சுப்பிரமணியன், முருகனாகிறார்கள். எவ்வளவு தத்துவமான கதை தெரியுமா, முருகன் வழிபாடு, அதை ஒரு சடங்காக்கி சூரபன்மன் தலையை வெட்டி, சூரனை வெட்டியாச்சா வெட்டியாச்சான்னு எல்லா சூரபன்மனும் கேட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு தெரிஞ்சு, உண்மையில் ஞானம் அடைகிறவன் தன் அகங்காரத்தை வெல்லுகிறான் என்பதுதான் அதில் இருக்கிற கருத்து.
அப்படி அடைந்து மனிதன் கடவுளாக முடியும் என்பது ஒரு உன்னதமான ஒரு வழிபாட்டு சடங்கு. அதை புரிந்து கொண்டு அந்த வழிபாட்டை செய்வது நல்லது.